1968 டிசம்பர் 25 உலகம் இயேசுவை தான் நினைத்திருந்தது. ஆனால் கீழ்வெண்மணி கிராமத்தில் ஒருவித சிலுவை ஏற்றம் நடந்திருந்தது. நிலப்பிரபுகளுக்கும் பண்ணை தொழிலாளர்களுக்கும் இடையில் மூண்ட வர்க்க போரில் 44 உயிர்கள் கருகி மாண்டன. அவர்களில் ஆக பெரும்பாலோர் பெண்களும் குழந்தைகளும். அவர்கள் தம் உயிருக்கன்றி ராமையாவின் குடிசையில் தஞ்சம் அடைந்திருந்தனர். பண்ணையார்கள் சங்கத் தலைவர் இருஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் நாயுடுவும் அவரது அடியாட்களும் அவர்களை எரித்து சாம்பல் ஆக்கினார்கள். விவசாய கூலிகளை மனிதநேயத்தோடு நடத்தவில்லை பண்ணையார்கள். முதலாளித்துவம் பிறந்துவிட்ட காலத்திலும் அவர்களை பண்ணை அடிமைகளாகத்தான் பாவித்தார்கள். அந்த 1960களிலும் சவுக்கடி கொடுப்பது, சாணிப்பால் கொடுப்பது, பெண்களை தரக்குறைவாக நடத்துவது என்பது தொடர்ந்தது. நெல்லாக தரப்பட்ட கூலியின் அளவை உயர்த்த சொல்லி கேட்டதை கூட அவர்களால் தாங்க முடியவில்லை. அடிமைகளுக்கு ஏது பேரம் பேசும் உரிமை என்பதே நிலப்பிரபுகளின் உள்ளார்ந்த மனநிலை. விவசாய தொழிலாளர்கள் சங்கமாக திரண்டு நின்றது, அதிலும் செங்கோடியின் கீழ் திரண்டு நின்று உரிமை குரல் கொடுத்தது அவர்களுக்கு கடும் ஆத்திரத்தை தந்தது. புதிதாக பிறந்திருந்த அந்த உழைப்பாளி வர்க்க சுயமரியாதை உணர்வுக்கு பாடம் புகட்டவே இந்த கொடூரத்தை செய்தார். 44 அப்பாவி உயிர்கள் துடித்துடித்து செத்தது இந்தியாவின் மனசாட்சியை அன்று உலுக்கி எடுத்தது. நிலப்பிரபுத்துவத்தின் ஆணவத்திற்கு தக்க பதிலடி தர வேண்டுமெனும் நியாயமான உணர்வேங்கும் நிறைந்திருந்தது. அதை சட்டப்பூர்வமாக நிறைவேற்றிடவே செங்கொடி சங்கம் முயன்றது. ஆனால் நமது நீதிமன்ற முறையும் ஆளும் வர்க்க சார்பு கொண்டது என்பதை நிரூபிக்கும் வகையிலேயே உயர் நீதிமன்ற தீர்ப்பு இருந்தது. கோபாலகிருஷ்ணன் நாயுடு உள்ளிட்ட குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டனர். அவரை போன்ற பணக்காரர்கள் இதுபோன்ற கொலைகளை செய்திருக்க மாட்டார்கள் எனும் நீதிமன்றத்தின் கணிப்பிற்கும், சிவமானவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் எனும் பாமரத்தனமான சொல்லாடலுக்கும் வித்தியாசமில்லாமல் இருந்தது. வெண்மணி அக்கிரமத்தில் நிலப்பிரபுத்துவத்தின் கோரமுகம் மட்டுமல்ல, நீதிமன்றங்களின் நியாயமற்ற தன்மையும் அம்பலமானது. அந்த அநீதி நடந்ததன் 50வது தினத்தில் பழைய நினைவுகள் நம் நெஞ்சு கூட்டுக்குள் பற்றி எறிவதனூடே அதன் முழு பரிமாணத்தையும் உள்வாங்க வேண்டியிருக்கிறது. சந்தேகமில்லை, அது அடிப்படையில் வர்க்க போராட்டமே. நிலப்பிரபுத்துவத்திற்கு எதிராக பண்ணை அடிமைகள் நடத்திய போரில் கருகிய சிவப்பு மலர்களே அந்த இளம் உயிர்கள். ஆனால் அது வர்க்க போர் மட்டுமல்ல, சமூக போராகவும் இருந்தது. அதனால்தானே மாண்டவர்கள் எல்லாம் தலித்துகளாக இருக்க, முக்கியமான குற்றவாளிகள் எல்லாம் தலித் அல்லாதவர்களாக இருந்தார்கள். வெண்மணி தியாகிகளுக்கு எழுச்சிகரமான நினைவு சின்னத்தை அங்கே எழுப்பிய தொழிலாளி வர்க்கம் தமிழ் சமூகத்தில் நிலவும் நிலப்பிரபுத்துவத்தின் அனைத்து முகங்களையும் இன்று உணர்ந்து வருகிறது. அந்த இரக்கமற்ற எரியூட்டல் நிலப்பிரபுத்துவத்தின் வர்க்க குணத்திலிருந்து மட்டுமல்ல, அதன் சமூக குணத்திலிருந்தும் பிறந்தது என்பதை புரிந்து கொண்டுள்ளது. இந்திய நிலப்பிரபுத்துவம் தனித்துவமானது. அது ஐரோப்பிய பாணியிலிருந்து வேறுபட்டது. இங்கு அது சொத்துடைமையால் மட்டுமல்லாது பிறப்பின் அடிப்படையிலான சாதிய கட்டமைப்பாலும் வடிவமைக்கப்பட்டது. பண்ணை அடிமைகள் பேரம் பேசுவதாயினும் ஆளும் வர்க்க ஆதிக்க உணர்விலிருந்து மட்டுமல்ல, உயர் சாதிய ஆதிக்க உணர்விலிருந்தும் ஏற்பட்ட ஆத்திரமே அந்த படுகொலைகளுக்கு காரணம். இந்த 50 தமிழக கிராமப்புற வாழ்வில் சில மாறுதல்கள் ஏற்பட்டுள்ளன. நில சீர்திருத்த சட்டங்கள் விவசாய லாபம் தரும் தொழிலாக இல்லாமல் போனது. நகர்ப்புறங்களில் ஆலை தொழில் விரிந்தது. தகவல் தொழில்நுட்பம் மேம்பட்ட புதிய துறைகளின் வரவு போன்று பல காரணிகளால் பண்ணையார் குடும்பங்கள் நகரங்களை நோக்கி நகரத் தொடங்கி நில உடமையை முன்னே காட்டிலும் பரவலாகியிருக்கிறது. மறுபுறம் இடஒதுக்கீட்டின் பயனால் ஓரளவு கல்வியும் வேலைவாய்ப்பும் பெற்ற தலித் மக்கள் பொருளாதார வாழ்வில் சற்று முன்னேறினர். இதை வரவேற்கும் மனநிலையை சாதியம் தடுத்து நிற்பது வேதனையான விஷயம். சமூக வாழ்வின் காத்திரமான மாற்றங்களுக்கு பொருளாதார மாற்றம் அடிப்படையாக இருக்கிறது என்றாலும் மாற்றம் தானாக நடந்து விடுவதில்லை என்பதை யதார்த்த வாழ்வு உணர்த்தி நிற்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை வர்க்க போராட்டத்தை பொருளியல் தளத்தில் மட்டுமல்லாது சமூக தளத்திலும் நடத்த வேண்டியிருக்கிறது. இதைத்தான் ஆணவ படுகொலைகளும் விதவிதமான தீண்டாமை கொடுமைகளும் உணர்த்துகின்றன. இதை நன்கு உள்வாங்கிய காரணத்தால் தான் மார்க்சிஸ்டர்கள் வர்க்க அமைப்புகளில் மட்டுமல்லாது தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற சமூக அமைப்புகளிலும் இப்பொழுது தீவிரமாக இயங்கி வருகிறார்கள். 1960 காலகட்டங்களில் இன்றைய திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருந்தது. அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் முக்கிய தொழில் விவசாயம். இந்திய உணவு உற்பத்தியில் சுமார் 30% அளவை இப்பொழுது வரை இந்த பகுதிகள் தான் தருகின்றன.
இப்படி உலகிற்கே உணவளித்து வந்த இந்த பகுதியின் விவசாய தொழிலாளர்கள் தாங்கள் உண்ணும் கால்வயிற்று கன்றுக்கு கூட வழியில்லாமல் தங்களின் பண்ணையார்களிடம் அடிமையாக இருந்து வந்தார்கள் என்பதும், கொஞ்சமாவது கூலியை உயர்த்தி தர சொல்லி கேட்டால் கடும் சித்திரவதைக்கு உள்ளானார்கள் என்பதும் இந்த உலகின் கண்களுக்கும் காதுகளுக்கும் தெரியாமலேயே இருந்து வந்தது. ஆனால் 1968 நாகப்பட்டினம் அருகே உள்ள கீழவெண்மணி கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியதன் மூலம் தஞ்சை மாவட்டத்தில் ஒடுக்கப்பட்ட எளிய மக்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு அடக்குமுறைகள் நிலவி வருகிறது என்பது இந்த உலகிற்கு முதன்முறையாக தெரிய வந்தது. நாகப்பட்டினம் அருகே உள்ள கீழ்வெண்மணி மற்றும் அதனை சுற்றியிருந்த பல்வேறு கிராமங்களில் அப்பொழுது விவசாய வேலைகளுக்கு மிக குறைந்த கூலி மட்டுமே கொடுப்பது வழக்கமாக இருந்து வந்துள்ளது. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த கூலி என்பது தொழிலாளர்களின் அன்றாட உணவு தேவையை கூட பூர்த்தி செய்யாததால் விவசாய தொழிலாளர்கள் விவசாய வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் அந்த ஊரின் நில உடைமையாளர்கள் வீட்டில் பண்ணை ஆட்களாக அடிமை வேலைகள் செய்து வந்துள்ளார்கள். ஆனால் அப்படி செய்யப்பட்ட வேலைகளுக்கு ஊதியம் எதுவும் கொடுக்காமல் பழைய சோறும் கிழிந்த துணிகளும் மட்டுமே ஊதியமாக தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தங்களிடம் வேலை செய்யும் பண்ணையாட்கள் ஏதாவது தவறு செய்தாலோ அல்லது கூலியை கொஞ்சம் உயர்த்தி கேட்டாலோ அவர்களின் வாயில் சாணத்தை கரைத்து ஊற்றுவதும் சவுக்கால் அடித்து கொடுமைப்படுத்துவதையும் அவர்களுக்கான தண்டனையாக கொடுத்து வந்துள்ளார்கள் நில உடைமையாளர்கள். இதனால் அஞ்சு நடுங்கிய விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களின் முதலாளிகளான நில உடைமையாளர்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத சூழல் இருந்து வந்துள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் 1967 அந்த பகுதியின் விவசாய தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து விவசாய தொழிலாளர்கள் சங்கம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கினார்கள். இப்படி இந்த அமைப்பை தொடங்குவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியானது விவசாய தொழிலாளர்கள் மத்தியில் ஏற்படுத்திய விழிப்புணர்வு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. கம்யூனிஸ்டுகள் விவசாய தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து அமைப்பாக்குவதை அறிந்து நில உடைமையாளர்கள் கண்டிப்பாக கம்யூனிஸ்டுகள் விவசாய கூலி தொழிலாளர்கள் மூலமாக ஏதாவது பிரச்சினை செய்வார்கள் என்பதால் நிலக்கிழார்கள் தங்களின் நில உரிமையாளர்கள் சங்கம் என்ற அமைப்பின் பெயரை நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம் என்று மாற்றி அமைத்தார்கள். இறைஞர் கோபாலகிருஷ்ண நாயுடு என்பவர் இதன் தலைவராக நியமிக்கப்படுகிறார். விவசாய தொழிலாளர்கள் சங்கம் தொடங்கிய சில காலம் கழித்து அந்த சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் அதுவரைக்கும் வழங்கப்பட்டு வந்த களம் நெல் அறுவடைக்கு 4.5 கூலி என்பதை உயர்த்தி தரும்படி கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம் அந்த கோரிக்கையை மறுப்பதோடு அதற்கு கடுமையான எதிர்ப்பையும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் கூலி உயர்வு தரவில்லை என்றால் வேலை செய்ய வர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கிறது விவசாய தொழிலாளர்கள் சங்கம். இதனால் விளைந்த கதிர்கள் எல்லாம் அறுவடை ஆகாமல் தேங்கும் சூழல் ஏற்பட்டது. நெல் அறுவடை செய்ய முடியாததால் கோபம் கொண்ட நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம் வேலைக்கு ஆள் வரவில்லை என்றால் வேறு ஊர் வேலை ஆட்களை வைத்து அறுவடை செய்து கொள்வோம் என்று விவசாய தொழிலாளர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். ஆனால் அதற்கும் அசைந்து கொடுக்க மறுக்கிறது விவசாய தொழிலாளர்கள் சங்கம். பிரச்சினை தீவிரம் அடைவதை அறிந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களான சங்கரையாவும் பாலசுப்ரமணியமும் அப்பொழுதைய முதல்வர் அண்ணாவை சந்தித்து கூலி பிரச்சினையில் அரசு தலையிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அரசின் உத்தரவின்படி அப்பொழுதைய தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ரங்கபாஷ்யம் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தார். அந்த பேச்சுவார்த்தையில் அப்பொழுது வழங்கப்படும் கூலியை விட 1.5 உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்றும் 6 கூலி கொடுக்கப்படும் இடங்களில் அந்த நிலை அப்படியே தொடரலாம் என்றும் முடிவெடுக்கப்படுகிறது. ஆனால் பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட அந்த முடிவை நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம் செயல்படுத்த மறுக்கிறார்கள். இதனால் பிரச்சினை மேலும் தீவிரமடைந்தது. எப்பொழுது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று யூகித்த மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பை அதிகப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பூந்தாழங்குடி ஊரில் விவசாய தொழிலாளர்கள் தங்களின் கட்சி கொடியை புதிதாக ஒரு இடத்தில் ஏற்ற முயற்சி செய்கிறார்கள். இதனால் அங்கு கலவரம் ஏற்பட்டது. அந்த கலவரத்தில் விவசாய தொழிலாளர் ஒருவர் கொல்லப்பட்டார். இதனால் வெகுண்டழிந்த விவசாய தொழிலாளர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த வயல்களில் இறங்கி அறுவடை செய்துவிட்டு அதில் தங்கள் கூலி போக மீதமுள்ள நெல்களை களத்திலேயே போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். இதனால் கோபம் கொண்ட நெல் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தை சேர்ந்த சின்ன பிள்ளை என்போரை கடத்தி கொலை செய்து விடுகின்றனர். இதனால் இரண்டு தரப்பும் பற்றி அறிய தயாராக இருக்கும் நெருப்பு குழம்புகள் மாதிரி பகையோடு காத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற வன்மத்தோடு ஒரு பெரும் அடியாட்கள் கும்பலை தயார் செய்தது நெல் உற்பத்தியாளர்கள் தரப்பு.
அணியாட்கள் கும்பல் தயார் ஆனதும் தொழிலாளர்களை தாக்குவதற்கு சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த நெல் உற்பத்தியாளர்கள் தரப்பிற்கு அப்பொழுது கேரளாவில் நடந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு ஒன்று சரியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. பெரும்பாலான கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கேரளாவிற்கு சென்று விட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டவர்கள் இப்பொழுது தாக்கினால் அவர்களை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதால் 1968 டிசம்பர் 25 தாக்குதலுக்கான நாளாக நெல் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் குறித்தார்கள். டிசம்பர் 25 மாலை பண்ணையாத்தரப்பின் அடியாட்கள் கும்பலை சேர்ந்த பக்கரிசாமி என்ற ஒருவர் விவசாய தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதியில் அத்துமீறி நுழைந்துள்ளார். அவரை பார்த்த விவசாய தொழிலாளர்கள் அவர் கலவரம் செய்யத்தான் வந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அவரை அங்கிருந்து வெளியேற சொல்லி பிரச்சனை செய்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அங்கு அடிதடியும் ஏற்பட்டது. அங்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையில் பக்கரிசாமி கொல்லப்பட்டார். பக்கரிசாமி கொல்லப்பட்ட தகவல் நெல் உற்பத்தியாளர்கள் தரப்பை சென்று சேர்ந்தது. அங்கு நூற்றுக்கணக்கில் குவிந்திருந்த அடியாட்கள் கும்பல் விவசாய தொழிலாளர்கள் வசிக்கும் குடிசை பகுதியை நோக்கி கொலை வெறியோடு வந்தார்கள். தங்களை தாக்குவதற்கு ஒரு பெரும் கும்பல் நெல் உற்பத்தியாளர் சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு தலைமையில் பயங்கரமான ஆயுதங்களுடன் வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து விவசாய தொழிலாளர்கள் அதற்கு மேலும் அங்கிருந்தால் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என பயந்து இரவையும் பொருட்படுத்தாமல் திசைக்கு ஒருவராக ஓடி கீழ்வெண்மணி கிராமத்திற்கு வெளியே இருந்து வயல்வெளிகளுக்குள் பதுங்கிக் கொண்டார்கள். அவர்களோடு ஓடி பதுங்கிக் கொள்ள முடியாத பெண்கள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் அங்கிருந்த ராமையா என்பவரின் வீட்டிற்குள் பயந்தபடி அமைதியாக பதுங்கியிருந்தார்கள். அப்படி அவர்கள் அந்த குடிசைக்குள் பதுங்கியதற்கு காரணம் விவசாய தொழிலாளர்கள் வசித்து வந்த அந்த பகுதியில் கதவும் மண் சுவரும் கொண்ட ஒரே குடிசை வீடு அது மட்டும்தான். மற்ற குடிசைகள் எல்லாம் வெறும் ஓலையால் மட்டுமே வேயப்பட்டிருந்தது. இதனால் அந்த பகுதியில் அதிக பாதுகாப்பு கொண்ட வீடாக ராமையாவின் குடிசையை கருதிய அந்த மக்கள் சப்த நாடி ஒடுங்க அந்த சின்ன குடிசைக்குள் ஒடுங்கியிருந்தார்கள். ஆனால் பாதுகாப்பு என நினைத்து அவர்கள் பதுங்கியிருந்த அந்த இடம்தான் அவர்கள் மொத்த பேருக்கும் ஒற்றை வரலாற்றில் நினைவிடமாக இருக்கப் போகிறது என அப்பொழுது அவர்கள் யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். கோபாலகிருஷ்ணன் நாயுடு தலைமையில் விவசாய தொழிலாளர்களின் குடிசை பகுதிக்குள் நுழைந்த அந்த கொலைவெறி கும்பல் கண்களில் ஆத்திரத்தோடும் கையில் ஆயுதங்களோடும் விவசாய தொழிலாளர்களை தேடி அலைந்தது. எங்க தேடியும் ஒருவர் கூட அவர்கள் கையில் சிக்கவில்லை. இதனால் மேலும் வெறியேறிய அவர்கள் ஒவ்வொரு குடிசையாக அடித்து நொறுக்க துவங்கினார்கள். அப்படி அவர்கள் நடத்திய படு பயங்கர தாக்குதலின் போது ஒரு குடிசை மட்டும் சாத்திருப்பதை கவனித்தார்கள். உடனே ஊர் மொத்தமும் அந்த குடிசைக்குள் தான் ஒளிந்துள்ளனர் என்பதை உணர்ந்த அந்த கொலைவெறி கும்பல் தனித்தனியாக தாக்குவதை விட மொத்த பெரும் கதையையும் ஒரேடியாக முடிக்க நினைத்து அடங்காத கொலைவெறியோடு ராமையாவின் குடிசையை சுற்றி வளைத்தந்த கும்பல் அந்த குடிசையிலிருந்து யாரும் வெளியேறாதபடி குடிசையின் எல்லா பக்கமும் தீ வைத்தார்கள். எல்லா பக்கமும் தீயை பற்ற வைத்ததால் பற்ற வைத்த கொஞ்ச நேரத்திலேயே தீ திகு திகுவென பற்றியறிய ஆரம்பித்தது. குடிசை பற்றியறிய ஆரம்பித்ததும் உள்ளே இருந்த மக்கள் அனைவரும் அலறி துடித்தனர். எந்த ஓசையும் இல்லாத இரவு நேரம் என்பதால் அலறி துடித்த அந்த மக்களின் மரண ஓலம் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. எரிந்து கொண்டிருந்த குடிசைக்குள் ஒரு இளம் தாயும் சிக்கி கொண்டதால் அந்த தாய் தன் பிஞ்சு குழந்தை மட்டுமாவது பிழைத்து கொள்ளட்டும் என்று நினைத்து தன் குழந்தையை எரியும் குடிசைக்கு உள்ளிருந்து வெளியே வீசியிருக்கிறார். தீயில் கருகி வெளியே வந்து விழுந்த அந்த குழந்தையை மறுபடியும் எடுத்து நெருப்புக்குள் வீசியிருக்கிறது கோபாலகிருஷ்ணன் நாயுடுவின் கொலைவெறி கும்பல். மறுநாள் விடிந்த பிறகுதான் கீழே வெண்மணியில் இப்படிப்பட்ட துயரம் நடந்து முடிந்திருக்கிறது என்பது இந்த உலகிற்கு தெரிய வந்தது. ஒரு இரவு முழுவதும் நடந்த அந்த கொலைவெறி தாக்குதல் அந்த பகுதியில் இருந்த காவல்துறைக்கு தெரியாமல் இருந்ததா அல்லது தெரிந்தும் அந்த திட்டமிட்ட படுகொலையில் காவல்துறைக்கும் பங்கு இருந்ததா என்பது அப்பொழுது மிகப்பெரிய விவாதப் பொருளாக பேசப்பட்டது. மறுநாள் காவல்துறையும் பத்திரிகைகளும் பொதுமக்களும் வந்து சேர்ந்த பிறகுதான் எரிந்த அந்த ஒற்றை குடிசைக்குள் முதியவர்களும் பெண்களும் குழந்தைகளுமாக 44 உயிர்கள் பலியாகி இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. இந்த சம்பவம் பத்திரிகைகளில் வெளியான பிறகு உலகம் முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்தது. கீழ்வெண்மணி படுகொலை சம்பவம் தொடர்பாக கீவலூர் காவல் நிலையத்தில் குற்ற எண் 327/68 என்ற எண்ணில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நெல் உற்பத்தியாளர் சங்க தலைவர் இரிஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு முதல் குற்றவாளியாகவும் அவரை தவிர மேலும் 22 பேர் குற்றவாளிகளாகவும் சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் உள்ளூர் காவல் நிலையத்தின் மீது பாதிக்கப்பட்ட மக்கள் அதிருப்தி தெரிவித்ததால்
கீழ்வெண்மணி படுகொலை வழக்கு மத்திய குற்றப்பிரிவின் விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அதேபோல் விவசாய தொழிலாளர்களோடு நடந்த கலவரத்தில் இருந்த பக்ருசாமி என்பவரின் கொலை வழக்கும் கீவலூர் காவல் நிலையத்தில் குற்ற எண் 328/68 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டது. கீழ்வெண்மணி படுகொலை வழக்கின் விசாரணையும் பக்ருசாமி என்பவர் மரணம் தொடர்பான விசாரணையும் கீழத்தஞ்சை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. மேற்கண்ட இரண்டு வழக்குகளும் ஒரே சம்பவத்தை அடிப்படையாக கொண்டவை என்பதால் இரண்டு வழக்குகளையும் தஞ்சை செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி சி எம் குப்பண்ணா என்பவர் விசாரித்தார். இந்த இரண்டு வழக்குகளும் ஒரே மாவட்ட நீதிபதி முன்னால் விசாரணை நடைபெற்றாலும் அவை தனித்தனி வழக்காக விசாரிக்கப்பட்டன. முதல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிலர் இரண்டாவது வழக்கில் சாட்சிகளாகவும் இரண்டாம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிலர் முதல் வழக்கில் சாட்சிகளாகவும் இருந்தார்கள். சுமார் 2 வருட காலம் நடந்த அந்த 2 வழக்குகளுக்கும் 30/11/1970 அன்று தீர்ப்பளித்தது தஞ்சை விசாரணை நீதிமன்றம். அந்த தீர்ப்பில் முதல் குற்றவாளியான இரஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு மற்றும் 8 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மேலும் 5 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்தது தஞ்சை நீதிமன்றம். சட்டவிரோதமாக கூடி சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை செய்ததும் மேலும் கொலை முயற்சியில் ஈடுபட்டதும் தான் இந்த தண்டனைக்கான காரணங்களாக கூறியது. 44 பேர் உயிரோடு எரிக்கப்பட்டதற்கு எந்த தண்டனையும் வழங்காமல் அவர்களை கொலை வழக்கில் இருந்து விடுதலை செய்தது. ஆனால் பக்ரிசாமி என்பவர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு முதல் குற்றவாளியான கோபால் என்பவருக்கு ஆயுள் தண்டனையும் இரண்டாவது குற்றவாளியான ராமையாவுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மீதி 4 பேருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்திருந்தது தஞ்சை நீதிமன்றம். பக்ரிசாமி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற கோபால் மற்றும் சிறை தண்டனை பெற்ற ராமையன் இருவரும் 1971 சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள். அதேபோல் கோபாலகிருஷ்ண நாயுடு தரப்பும் தங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து 1970 சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள். ஆனால் பக்ரிசாமி கொலை வழக்கை உடனே விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் 1972 விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீண்டும் உறுதி செய்தார்கள். அதை எதிர்த்து கோபால் மற்றும் ராமையன் இருவரும் உச்சநீதிமன்றம் சென்று 13 வருடங்களுக்கு பிறகு அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் அவர்களின் மனுவை தள்ளுபடி செய்தது. சில காலம் கழித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கீழ்வெண்மணி படுகொலை வழக்கில் கோபாலகிருஷ்ண நாயுடு தரப்பு செய்த மேல்முறையீடு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. மேலும் கோபாலகிருஷ்ண நாயுடு விவசாய தொழிலாளர்களின் போராட்டம் கீழ்வெண்மணியில் மாவோயிசம் பரவ காரணமாக அமைந்துவிட்டது. எனவே விவசாய தொழிலாளர்களின் போராட்டத்தை ஆதரிக்க கூடாதென்று அப்பொழுது அரசுக்கு எழுதிய கடிதத்தையும் தாக்கல் செய்தார். அதனை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் 1973 ஏப்ரல் 6 44 பேர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட அந்த வழக்கில் ஒரு அதிர்ச்சிகரமான தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பில் குடிசைக்கு தீ வைத்த சம்பவத்திற்கு போதிய ஆதாரம் இல்லை என்றும் சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட 23 பேரும் மிராசுதார்கள் என்பதால் அவர்கள் நேரடியாக குற்ற செயலில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பில்லை என்பதாலும் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்வதாக அறிவித்தது சென்னை உயர்நீதிமன்றம். குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது அன்றைய தமிழக அரசு. ஆனால் அதை 14 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் 1990 இறுதியில் இந்த வழக்கை முதலில் விசாரித்த கீழ் நீதிமன்றமும் மேல்முறையீட்டை விசாரித்த உயர்நீதிமன்றமும் ஒருமித்த கருத்தை கூறியிருப்பதால் கீழ் நீதிமன்றங்களின் உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என்று தமிழக அரசின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது. ஆனால் கீழ் நீதிமன்றங்கள் வெவ்வேறான தீர்ப்பை வழங்கியிருந்தது என்பதும் அதை உச்சநீதிமன்றம் ஏன் உணராமல் போனது என்பதற்கும் இப்பொழுது வரை விடை கிடைக்கவில்லை. மேலும் இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம் எப்படி இந்திய நீதிமன்றங்களின் முன்னால் எடுபடாமல் போனது என்பதும் நீதித்துறை வரலாற்றில் இப்பொழுது வரைக்கும் பெரும் கரும்புள்ளியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது.